ஒரு கருத்தாரவங்களுக்கு கதை. இந்த கதையில நீங்கள் ரொம்ப ஆழமாக நிறைய விஷயத்தை வந்து பார்க்கலாம். சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தான் கதைன்னு வச்சுக்கலாமே. ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய நகை வியாபாரி ஒருத்தர் இருக்காரு. அந்த நகை வியாபாரி இருக்கிறதுல வந்து ஏகப்பட்ட வைரம், வைரூரியம், கோமேதகம் இதெல்லாமே சுமாதம். அப்படி இருக்கிறதுல எலி கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருக்கும்போது எல்லா எலியும் உள்ளே வர முடியாதுங்கிற ஒரு எலி மட்டும் எப்படியாவது பூந்து 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 அந்த கடைப்பில் உள்ளே வந்துட்டே இருக்கு. இந்த ஓனரும் தொட்டி காப்பாடு அது தப்பு தப்பி மகடி மாடி வந்து உண்மையான முடியுது. ஒரு வயல மோதிரத்தை முழுங்கிடுது. முழுங்கின உடனேவும் அந்த எலி அங்கே தான் சுற்றிட்டு இருக்குது. அதனால வந்து வெளியெல்லாம் போக முடியல, அதுக்கு ஒன்றும் ஆகலை. எப்படியாவது அந்த வயல மோதிரத்தை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, யோசிச்சு அது தொட்டி பார்க்குறாரு. குடிக்க முடியல, அதுதான் குடிச்சு குடிச்சு பயங்கரமாக ஓடுங்க. அப்படி ஓடும்போது அது குடிக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் ஒரு எலி பிடிக்கிற ஒரு மனுஷன் வந்து கூப்பிட்றாரு. அந்த எலி பிடிக்கிற மனுஷன் வரான். எலி பிடிக்கிற மனுஷன் வந்து என்ன பண்ணுறான், எலியை வந்து இங்கேயும் அங்கேயும் தன்னோட வில்லை வச்சு இது பண்ணிட்டே இருக்கிறான். அதில் அடிக்க அடிக்க அது போன்ற சத்தம் கேட்டு கேட்டு எலிகள்லாம் என்ன பண்ணுறதுன்னா நிறைய கூட்டமாக கூட்டம் உடனிச்சிருக்கு. எல்லா எலியும் உடனிச்சிருக்கு. கூட்டம் வந்த உடனே இந்த ஓனருக்கும் பயம், ஏன்னா இவ்வளோ எலி கூட்டம் வந்துருச்சு, நம்மளோட இது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம பொருள் நம்ம ஐயத்தை வந்து நம்ம கிடைக்குமா கிடைக்காதா தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த ஓனர் ஒரு மாதிரி டென்ஷனாக பார்த்துக்கிட்டாரு. இப்படி பார்த்துக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு இடத்துல வந்து ஸ்பைன் அந்த எலி மேலே அம்பு வச்சு விடுறாரு. அந்த எலி பிடிக்க வந்தார். விட்ட உடனே அந்த எலி வந்து கீழே விழுந்து இவர் போய் அந்த மோதிரத்தை வந்து உள்ளேருந்து எடுத்து பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. எப்படி இவ்வளோ கூட்ட எலிகள் வந்த உடனேவும் கரெக்டாக அந்த ஒரு எலியை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து அம்பு விட்டு அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த வைர வியாபாரி வந்து அந்த எலி பிடிக்கிற வந்து கேட்டாராம். கேட்டவுடனே அவர் சொன்னாராம்மா, இந்த உலகத்தில் யாரெல்லாம் தான் ஒரு சிறந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறதாவோ அல்லது சிறந்த பொருள்களை எடுத்துக்கிட்டு நினைக்கிறதாவோ இருக்கும்போது அவங்க எல்லாருமே தனித்துவமாயிடுறாங்க. அதையும் குறித்து சொன்னோம்னா திடீர் பணக்காரன் தான் எல்லாத்தையுமே அணிஞ்சு நினச்சி தனியாக போய் நின்றுக்கிறான். அது நிற்கும் போது அவன் ஈஸியாக வந்து எதிர்ப்பு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, கூட்டத்தோடு கலந்து இருக்க மாட்டான். அந்த மாதிரி தான் இந்த எலியுமே. இந்த எலியோட சத்து கேட்டு அதனுடைய உறவினர்கள் வந்து எல்லாருமே வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு வந்தப்போ கூட இந்த எலி என்ன பண்ணிச்சு, தனியாக போய் நின்றுச்சு. அதனால் என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதை அடித்த அவங்க மோதல் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. மனிதனும் இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான், ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுறான்னா அவன் தனியாக போய் நின்றுக்கிறான். அப்படி தனியாக போய் நிற்கும்போது என்ன ஆயிடுறான், அவன் மற்றவங்களுடைய பார்வையில் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடுறான். அப்போ யாராவது நெகட்டிவ் பர்சன் அவனை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு உபயோகமாக போயிடுது. உட்கார் உறவினர்லேருந்து உற்ற நண்பர்கள் முதல் கொண்டு அனைவரையும் தொடர்ந்து விட்டு பணம் மட்டுமே ஒரு விஷயமாக எடுத்து பணம் வந்தோடனே தான் ஏதோ ஒரு மாதிரி மாறிட்டு தான் நினச்சி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அத்தனை நேரத்தை உதாசனப்படுத்தும் பொழுது அங்கே அவர்கள் ஆபத்தில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த காரியத்தை வந்து தயவு செஞ்சு செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த எலி வச்சு ஒரு கதையாக வந்து சொன்னாங்க. ஆனால் இங்கே எத்தனை மணியில் இந்த மாதிரி இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு விஷயம் அறிஞ்சாலே போதும், என்னமோ இந்த உலகத்துலேயே வந்து அவங்க தான் எல்லாத்தையும் சாதிக்க மாதிரியும், என்னமோ அவங்க தான் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் புதுசாக உருவாக்குன மாதிரியும் பண்ணுவாங்க. ஏற்கனவே இங்கே எல்லாம் படைக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட மாற்றங்கள் மட்டுமே செய்து கொண்டிருக்கோம் என்று தெரியாமல் கூட ஒவ்வொரு மனிதனும் இது பண்ணுறான். ஒவ்வொரு மனிதன் முன்னாடியும் பல செல்வந்தர்களிலிருந்து ஏழை மக்கள்லேருந்து எல்லாருமே வந்து இறந்து கண் முன்னே காண்கிறாங்க. நடந்து போகக்கூடிய பாதையில் இறந்தவர்களை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது கூட இந்த மனிதனுக்கு மாற தெரியாமல் தன்னுடைய கண்மையில் திடீர் பணக்காரனாக உடனே இந்த எலியை போல நின்றுட்டு மாண்டு போகக்கூடியது அதிகம். ஆனால் அந்த மாதிரி இருக்காதிங்க. அதுக்காக தான் இந்த எலி கதை. நீங்கள் எலியை போல் உள்ளீர்களா அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த இடத்தை கொண்டவராக இருக்கிறீங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் உங்களுடைய எண்ண ஓட்டம் தான் இருக்குது. நல்ல மனிதர்களாக இருந்து வசந்தங்களை பெற்று பல உறவுகளோடு சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா இன்றைக்கி உறவுகளை ஒழுங்கிக்கிறதுனால நாளைக்கு நான் மாண்டு போனதுக்கப்புறம் அந்த உறவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பம் எதுவும் கிடைக்காது. இல்லை அந்த உறவுகள் நம்ம கைவிட்டு போயிடுச்சுனாலும் அதுக்கப்புறம் ஆசைப்பட்டாலும் அது வந்து திரும்ப வந்து கிடைக்காது. அப்போது எந்த உறவையும் வெறுக்க வேண்டாம், எந்த விதமான விஷயத்தையும் வெறுக்காமல் இன்புக்கு அனைத்தையும் இன்பத்தோடு செஞ்சீங்க அப்படின்னா கடும் துன்பம் கூட இன்பமாக வந்துருக்கும். நீங்கள் கொஞ்சோடு வட்டத்தோடு செஞ்சால் கூட சிறு சிறு இன்பம் கூட உங்களுக்கு பெரு பெரு துன்பமானே தெரியும்.
ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகமாகி போய் எல்லையில்லா இன்பத்திற்கு பொதுவாக எல்லையில்லா துன்பத்தில் மாட்டிக்கொண்டேனே அப்படிங்கிற சூழ்நிலை வந்து வந்துடும். அதனால் தனித்து நிற்க முயற்சி செய்யாதீர்கள். கூட்டோடு இருப்பதற்கான முயற்சி செய்யுங்க. கூட்டோடு இருப்பவர்களை தனித்து நிற்பதற்காக தள்ளிவிடாதீர்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம்.